நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிறதை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி அப்படிங்கிற ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வெளியிட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறமா அதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. சீக்கிரமாகவே டீப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் எல்லாம் ஓப்பன் ஆகும் சொல்லியிருந்தாங்க. அதாவது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளுக்கும் இந்த எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமாக தான் ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க. அதன்படி சமீபத்தில் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் டெக்னிக்கல், இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே சமயம் டிப்ளமோ டிகிரி எது படித்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆண் பெண் என எல்லாருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 7000க்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் இருக்குன்னு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் எங்கே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 21/3/2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 23/3/2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் பண்ணாமல் ஒருவேளை ஆஃப்லைனில் செல்லான் ஜென்ரேட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 25/3/2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் எக்ஸாம் டேட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டயர் 1னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அது பார்த்தீங்கன்னா 1/7/2021 20/7/2021 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டயர் 2னு சொல்லக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எக்ஸாம் இது பார்த்தீங்கன்னா 11/11/2021 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் மூலமாக தான் உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூ இருக்காது. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள என்கரேஜ் பண்ணும் விதமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 7th Pay Commission ஃபாலோ பண்ணி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற வெப்சைட்டில் கேண்டிடேட்ஸ் கார்னரில் டென்டேட்டிவ் வேகன்சியில் போய் பார்த்தோம்னா 7000 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ஒரு கேட்டகரிக்கு மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தும் மேக்ஸிமம் 25 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேட்டகரிக்கு மினிமம் 18 வயதுலேருந்து அதிகபட்ச வயது 27 வயது வரையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இதில் ஓபிசின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி டிஎன்சி எல்லாமே இந்த ஓபிசி கேட்டகரியில் தான் வரும். அதுதான் சூஸ் பண்ண வேண்டிய வரும். ஒருவேளை உங்ககிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்னா என்ன, எங்கே வாங்கணும், இது சம்மந்தமான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அது சம்மந்தமான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கல்வித்தொகுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகியிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே இந்த தேர்வுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேலே டிகிரி டிப்ளமோ பிஜி அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான ரிகக்னைஸ்ட் போர்டில் நீங்கள் படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ssc.nic.in, அதில் போய் தான் நம்ம அப்ளை பண்ண வேண்டி வரும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் உமன் கேண்டிடேட்ஸ் அதுக்கப்புறமா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பர்சன்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஆஃப்லைன் மோட் ஆன்லைன் மோட் 2 விதமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் போன்ற இடங்கள்லையும் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் மூலமாக தான் செலெக்ஷன் ப்ராசஸும் இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்னு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் நியூமரிக்கல் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவேர்னஸ் இது சம்மந்தமாக தான் கேட்டிருப்பாங்க. ஒன்றுக்கும் 25 கொஸ்டினும் 25 மார்க்கும் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 100 மார்க் சொல்லியிருப்பாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப் இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் எஸ்ஐ லெட்டர் இன் இங்கிலீஷ்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பேரா எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் எஸ்ஐ லெட்டர் இன் இங்கிலீஷ் ஆர் இன் எனி லாங்குவேஜ் இன்க்ளூடட் இன் 8 ஷெடியூல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் ஃபார் பேப்பர் 2ல
தமிழும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தமிழையும் எழுதிக்கலாம். இதுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 50 மார்க் கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் எந்த மாதிரியான சிலபஸ் நீங்கள் படிக்க வேண்டி இருக்குங்கிறதையும் இதில் கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜென்ரல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது அது 3 மாதத்துக்குள்ளே எடுத்ததாக இருக்கணும். அந்த ஃபோட்டோ கீழே எந்த டேட்டில் எடுத்ததுன்னு அதில் டேட் மென்ஷன் பண்ணணும். டேட் மென்ஷன் பண்ணாமல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணினா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்கன்னு அதில் சொல்லியிருப்பாங்க. அப்லோட் ஃபோட்டோகிராஃப் ஃபைல் சைஸ் வந்து என்ன மாதிரி இருக்கணுங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் தான் சிக்னேச்சருக்கும் அவங்க சைஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இதே போல் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதே போல் இந்த PDFல கீழே வந்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க. இதில் Part 1, Part 2 மென்ஷன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்து அதுக்கு கூடவே அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி அதை கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஆரம்பிங்க, ஓகேவா? இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம்தான் எக்ஸாம்ங்கிறதால இன்னும் 4-5 மாதம் டைம் இருக்குது. அதனால் வீட்டில் இருந்தோ அல்லது ஒரு அகாடமி மூலமாகவோ நீங்கள் படிச்சிடலாம். ஸோ அதனால் இதுக்கு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் மொபைல் நம்பர் இமெயில் ஐடியா ஆக்டிவாக வச்சுக்கிறதோட இந்த வெப்சைட்டையும் அடிக்கடி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட்லேயும் போஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? சரி, இப்போ எங்கே போய் அப்ளை பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டீஸ் ஆஃப் மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாப் எக்ஸாமினேஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த நோட்டிஃபிகேஷன், ஓகேவா? இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போக வேண்டி வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணியிருந்தா அந்த யூசர் நேம் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? ஸோ அதை இந்த இடத்துல கொடுத்தும் நீங்கள் உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைன்னா கீழே ரெஜிஸ்டர் நவ் பட்டனை கிளிக் பண்ண வேண்டி வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கிளியராக ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த டேப் இது ஓப்பன் ஆகும். அதாவது இந்த இருக்கு இல்லையா அந்த இது, இதில் உங்களுக்கான அட்ரஸ் டீட்டெயில் அது போக சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இதெல்லாம் கொடுக்க வேண்டி வரும். அடுத்ததாக உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகி வந்துடும். இப்போது இங்கே அந்த யூசர் நேம் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கான அந்த யூசர் நேம் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா கீழே பாஸ்வேர்டுன்னு இருக்கக்கூடிய இடத்துல அந்த பாஸ்வேர்டை கொடுத்து பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் அந்த பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே ஒரு கேப்சா இது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கேப்சாவையும் கொடுத்து நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி ஸோ உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் இதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும், ஓகேவா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிறதுக்கே ஒரு வேளை ரொம்ப நேரம் ஆகலாம். அதே போல் ஒவ்வொரு டேப் ஓப்பன் பண்ணுறதுக்கும் சம்டைம்ஸ் லேட் ஆகலாம், எரர் கூட வரலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நைட்டு ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்டர், ஓகேவா? அதே போல் ஃபீஸ் பேமெண்ட் எல்லாம் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது ஆஃப்லைன் மூலமாகவோ பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதங்கிறதுனால விருப்பம் உள்ளவங்க இந்த MTS-க்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த 4 மாதம் கேப்பில் வீட்டில் வச்சோ அல்லது ஒரு அகாடமி போயோ அதுக்கான பாடங்களை நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.